ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாம்ப் கேடி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து நாங்கள் லாங் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு எங்கேயுமே வெளியே போகல. ஸோ ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதனால் இன்றைக்கி வந்து லாங் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட எல்லா ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு எங்களுக்கே தெரியாது. போக போக நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ வந்து நாங்கள் வேப்பூர், அதாவது பெரம்பலூருக்கு முன்னாடி வேப்பூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே நின்றுட்டுருக்கோம். அங்கே வந்து ஒரு ரோட்டுக்கடையில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம். என்ன தான் நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் ரோட்டுக்கடையில் சாப்பிட்ற மாதிரி வராது. நாட்டில் வேறு எத்தனையோ பொண்ணுங்க இருக்கு, ஏழைக்கேற்ற எள்ளூர் உண்டைங்கிற மாதிரி நமக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு வத்தலோ தொத்து. அங்கிள், உங்க பேர் என்ன? அங்கிள், என் பேர் கணேசன். கணேசன், இது எந்த ஏரியா கரெக்டா? தொழுதுக்கு முன்னாடி வெங்கனூர். எவ்வளவு நாளா நீங்க இந்த இடத்துல வியாபாரம் பண்ணீங்க? ஒரு 8 மாசமா பண்றேன். 8 மாசமா? 8 மாசமா? எப்படி போகுது? அது இந்த கொரோனா டைம்ல பரவாயில்ல, சுமாராக பரவாயில்ல, அப்படியே போகுதுங்க. அது ஒரு நாளைக்கு வருது, ஒரு நாளைக்கு சொல்லி ஒரு பிரச்சனை சமாளிச்சு ஓடுதுங்க. நல்லா சுமாராக போதுங்க. போதும். இங்கே என்னென்னலாம் ஸ்பெஷல், என்னென்னலாம் போடுறீங்க? காலைல இட்லி, தோசை, வடை, பூரி, அப்புறம் முட்டை தோசை, ஆணி தோசை, பொடி தோசை, இதெல்லாம் உண்டுங்க. பிளைன் தோசையும் உண்டு. ஆம்லேட்டு, ஆப் ஆயில் உண்டு. என்ன ரேட் வரும்? முட்டை தோசை 1 ரூபாங்க, ஆம்லேட்டு ஆப் ஆயில் 10 ரூபாங்க, வேறு இட்லி 6 ரூபா, சாதா தோசை 5 ரூபா, ஆணி தோசை 30 ரூபா. இப்போ வந்து நான் முட்டை தோசை வாங்கியிருக்கேன். ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 சட்னி கொடுத்துருக்காங்க, சாம்பார், அப்புறமா வந்துட்டு தேங்காய் சட்னி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நமக்கு சொருதான் முக்கியம். 2 சட்னியுமே நல்லா இருக்கு, முட்டை தோசையும் நல்லா இருக்கு. சாதா தோசையோட முட்டை தோசை டேஸ்டாக இருக்கு. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சமயபுரம் கோயிலுக்கு வந்திருக்கோம். அம்மன் கோயில் ரொம்பவே ஃபேமஸான கோயில், பவர்ஃபுல்லான கோயில் கூட. அதனால் வந்து இந்த ஆடி மாதத்தில் வந்து அம்மனை பார்க்குறதுங்கிறது அதிர்ஷ்டம் கிடைச்ச மாதிரி. அதனால் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம வேலையை பார்ப்போம். கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. சாமி ஃபோட்டோஸு, அப்புறம் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற திங்ஸு, கயிறு, அப்புறம் கழுத்தில் கட்டுற அந்த இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இங்கே வந்து எங்கள் ஃபேமிலிலாம் ஒரு ஷாப்பில் வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க, நம்மளும் போய் என்னென்னு பார்க்கலாம். நீங்க திருச்சி போற வழியில வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சமயபுரம் கோயில் வந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டு நல்லபடியா போங்க. அப்பாடா, ஒரு வழியா நாங்க முக்கம்பர் வந்துட்டோம். இந்த இடத்த வந்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். செம்ம என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. 3 இடம் வந்து சேர்ற இடம், அதுல வந்து ஒரு இடத்துல நம்ம இப்ப நின்னு விளையாடிட்டு இருக்கோம் ஜாலியா. எங்க ஃபேமிலி எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஜாலியா.
எவ்வளோ பொண்ணுங்க பின்னாடி சுத்துறோம், எவ்வளவு நம்மளை திரும்பி பாக்குறாளா, இவ பாக்குறாடா என்ன.